செய்திகள் வாசிப்பவர் ஸ்டெல்லா. வந்தவாசியில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் புதியதாக கட்டப்பட்ட 3 நியாய விலை கடைகளை எம்எல்ஏ திறந்து வைத்தார். வந்தவாசி, திருவண்ணாமலை மாவட்டம். வந்தவாசியில் 1வது வார்டு, 6வது வார்டு, 23வது வார்டு ஆகிய பகுதிகளில் நியாய விலை கடை தனியார் கட்டிடத்தில் இயங்கி வந்தது. அப்பகுதி மக்கள் நியாய விலை கடை சொந்த கட்டிடத்தில் இயங்க நடவடிக்கை எடுக்குமாறு சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அம்பேத்குமாரிடம் மனு அளித்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் ஒரு நியாய விலை கடைக்கு 1,13,000 நிதி ஒதுக்கி ஒவ்வொரு நியாய விலை கடைக்கும் 1,13,000 நிதி ஒதுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த 3 பகுதிகளிலும் நியாய விலை கடை கட்டிடம் புதியதாக கட்டப்பட்டது. புதிய கட்டிடத்தில் அருகில் மரக்கன்றுகளை நட்டு நியாய விலை கடையை சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அம்பேத்குமார் ரிப்பன் வெற்றி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். குடும்ப அட்டைதாரர்களுக்கு உணவுப் பொருட்களை முன்னாள் ஒன்றிய சேர்மன் எம் எஸ் தரணிவேந்தன், சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அம்பேத்குமார் ஆகியோர் வழங்கினார்கள். நிகழ்ச்சியில் மேலாண் இயக்குனர் வி ஹேமலதா, கூட்டுறவு சார்பதிவாளர் எம் சுரேஷ், நகராட்சி ஆணையாளர் பார்த்தசாரதி, மேலாளர்கள் காலேஷா, அஜீஷ் பாஷா, நகர பொறுப்பாளர்கள் எச் ஜலால், ஒன்றிய செயலாளர்கள் ராதா, பிரபு, ராமசாமி, மாவட்ட பொறியாளர் அணி துணைச் செயலாளர் யுவராஜ், மாவட்ட மாணவர் அணி துணை அமைப்பாளர் அருள், மாவட்ட பிரதிநிதிகள் குடியரசு, பாபு, நிர்வாகிகள் சுந்தர், அம்புரோஸ், சாமுவேல், குடியரசு அன்பரசு, பொன்மணி ரீகன், வெங்கடேசன், இளங்கோவன், லிங்கம், சக்தி, சீனு மற்றும் விற்பனையாளர்கள் நாராயணமூர்த்தி, சிவசங்கரன், மோகன் பாபு, பஞ்சவர்ணா உள்பட பலரும் கலந்து கொண்டனர். Thank you.